மார்னிங் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இது வந்து ஒரு நாள் சாட்டர்டே ஷூட் பண்ணது. காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னத்து நாள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அக்ஷய கல்பாவோட கேம்பெயின் நடந்துச்சு. அந்த கேம்பெயினில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு 1000 ருபீஸ்க்கு வந்து வேலெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அந்த 1000 ருபீஸ்க்கு நம்ம எப்போ வேணால் அந்த ஆப்பில் வந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா 6 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக டெலிவர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, 6 ப்ராடக்ட் ஃப்ரீயாக வந்திருக்குன்ட்டு. அக்ஷயகல்பா வந்து ஒரு ஆர்கானிக் மில்க்கு, ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் செம்ம காஸ்ட்லி. 1/2 லிட்ரு பார்த்திங்கன்னா 40 ரூபா வருது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் பர்ச்சேஸ் பண்ணலை. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஸோ 1/2 லிட்டர் பேக்கெட் 40 ரூபா அது டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்டர் மில்க் பேக்கெட்டு, அப்புறம் அக்ஷயகல்பாவோட பன்னீர், இது எல்லாமே அந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீ சாம்பிள்ஸாக நமக்கு கொடுத்து நமக்கு டேஸ்ட் பிடிச்சா நம்ம வாங்குவோம் இல்லையா, அதுக்காக இது எல்லாமே ஃப்ரீயாக வந்திருக்கு. ஒரு 1/4 லிட்டர் பாட்டில் வந்து கீ கொடுத்துருக்காங்க. இது வந்து பசும்பால் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, நான் காஃபி போட்டு குடித்தேன், இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்புறம் தேன் பாட்டில், இது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். இது மட்டும்தான் ரொம்ப குட்டி பாட்டிலாக வந்திருந்துச்சு சாம்பிளாக. பட் நெய்யெல்லாம் வந்து 1/4 லிட்டர் ஃப்ரீயாக கொடுக்கறதெல்லாம் உண்மையாகவே நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பால், தயிர், நல்ல குவாலிட்டியான கீ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம், நல்லதாக கிடச்சா பரவாயில்லன்னு. எனக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறது கூட பரவாயில்ல, 40 ருபீஸ் போனாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் அக்ஷயகல்பா மில்க் வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பால் கட் பண்ணி ஊற்றிருக்கேன். நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பால் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு அது மேலே நீங்கள் பால் ஊற்றி பால் காய்ச்சுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னா அதில் பால் காய்ச்சும் போது உங்களுக்கு வந்து பால் கரை மாதிரி பாத்திரத்தில் பிடிக்கிறது இல்லை, நமக்கு பாத்திரம் வாஷ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் எப்போவுமே பால் காய்ச்சுவேன். ஸோ ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிருக்கேன். இது வந்து நான் த டிவைன் ஃபுட்ஸில் வாங்கிட்டுருக்கிற காஃபி பவுடர், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாக நம்ம வாங்குகிற மில்க்குக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. பசும்பால் தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா பசும்பாலில் தான் காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது. மத்தியானம் லஞ்சுக்கு கூப்பிட்ருந்தாங்க, சமைக்க வேண்டிய வேலை இல்லை, தலைக்கு குளிச்சுட்டு ரெடியாகிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஹேர் வந்து இமிடியேட்டாக ட்ரை பண்ணுறதுக்காக இந்த அகாரோவோட ஹேர் ட்ரையர் தான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு வ்ளாகில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன், தீபாவளி வ்ளாகில். அதில் ஒரு சிலர் கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபில் இருக்கும், அதுக்கப்புறமா 1, 2, 3 மூணு லெவலில் இருக்கும். நம்ம ஹேரோட திக்னஸை பொறுத்து நம்ம லெவல் 1, 2, 3 அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னான ஹேர், அடர்த்தியே இல்லாத முடின்னா லெவல் 1, மீடியம்க்கு வந்து லெவல் 2, நல்ல திக்கு ஹேராக இருக்குன்னா லெவல் 3 வச்சுக்கலாம். நான் லெவல் 2 வச்சுருக்கேன். இதில் வந்து செராமிக் டோர்மலைன் கோட்டட் பிரிசில்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ட்ரை பண்ணும்போது ஹேரில் வந்து நல்ல ஒரு ஷைனிங் வருது. ஸோ குளிச்சுட்டு வந்த உடனே வெட் ஹேரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹீட் ப்ரொடெக்ட் அண்ட் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறமா அதுவே பவர் ஆஃப் ஆகிடுது. அதனால் ரொம்ப ஹீட் ஆகிட்டு ஹேர் டேமேஜ் ஆகும் அப்படின்ற பயம்லாம் இல்லை. நல்லா பக்கத்தில் ஸ்கல் பக்கத்தில் வச்சே நான் வந்து உங்களுக்கு கோம் பண்ணி காட்டுறேன். பிரிசல்ஸ் பெருசாக இருந்தாலும் நல்லா தூர தூரமாக தள்ளி தள்ளி இருக்கிறதுனால நம்ம ஹேரை இது டேமேஜ் பண்ணுறது இல்லை. ஒரு சீப்பு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்கல்ல பட்டாலும் நமக்கு வந்து அந்த சூடெல்லாம் தெரியறது இல்லை. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணுறோம், முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த க்ரௌன் ஏரியாவில் ஒரு பஃப் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த க்ரௌன் ஏரியாவில் இருக்கிற முடியை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கோம் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக அப்படியே புஃப்னு தெரியும். ஸோ இது வந்து ஹேர் ட்ரையர் மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து நல்லா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது. அது உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக இப்போ வீடியோலேயே தெரியும், நான் குளிச்சுட்டு வந்த உடனே என் ஹேர் இருந்த திக்னஸ்க்கும் ட்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா அடர்த்தியாக முடி வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப தின் ஹேர் இருக்குது, நல்லா வால்யூமைசிங்காக தெரியணும், ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணணும்னா இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக நான் சொல்லுவேன். ஸோ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், ஹேரில் வந்து நல்ல ஷைனிங் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரௌன் ஏரியாவில் வந்து உங்களுக்கு அந்த திக்னஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஹேர் ட்ரை ஆகிடுச்சு, நல்லா அடர்த்தியாகவும் தெரியுது. நம்ம போனி போடும்போது நமக்கு வந்து ஹேரோட வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த அகாராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க.
அமேசானில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷவர் ஹெட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஏற்கனவே கிச்சனில் வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு ஷவர் ஹெட் வந்து யூஸ் பண்ணிருந்தேன், அது பார்த்திங்கன்னா ஓட்டையாயிடுச்சு, உப்பு அரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி மறுபடியும் பிளாஸ்டிக் வாங்க வேண்டாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். கிச்சன் பைப்பில் அந்த எண்டில் இருக்கிற அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து கழுண்டு வந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து அந்த த்ரெட்டில் வச்சு நம்ம கொஞ்சம் மெதுவாக பார்த்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ஃபிட் ஆகிக்குது. ரொம்ப நல்ல குவாலிட்டியில் ரிசீவ் பண்ணியிருந்தேன். இந்த லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தண்ணி விழுகுது, செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து ஷவரில் விழுகிற மாதிரி விழுகுது. ஸோ செகண்டில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து மீடியமாகவும் தேர்ட் லெவலில் வந்து அந்த ஷவர் வந்து நல்ல ஃபோர்ஸாகவும் விழுகுது. இது வந்து உண்மையாகவே வாட்டர் சேவிங்காகவும் இருக்குது. ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வந்து நம்ம வச்சுட்டு பாத்திரம் கழுவலாம். பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா சிங்க்கு வந்து கழுவுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ அது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நல்லா திருப்ப முடியுது. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குன்னா சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் பார்த்து திருப்பணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கிச்சன் பைப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணுற மாதிரியான மாடல். அதனால் கிச்சன் சிங்க்கு கிளீனிங்க்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நிறைய கேஜெட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எது நல்ல குவாலிட்டியாக இருக்கோ அது மட்டும்தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ண கேஜெட்ஸ் வீடியோவில் ஆகட்டும், இப்போ லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண வ்ளாகில் வந்து என் மாமியாருக்காக நான் வந்துட்டு அந்த வேக்கம் கிளீனர் கம் மாப் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் உங்களோட ரோபோவாக் என்னாச்சு நீ எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ரோபோவாக் ஏதோ உயிருள்ள ஒரு பொருள் மாதிரி வந்து கொஷின்ஸில் நான் ஃபீல் பண்ணேன். ரோபோவாக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன், ரோபோவாக்கும் வேக்கம் கிளீனரும் கம்பேர் பண்ணி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க, மிஸ் பண்ணிவிட்டு வந்து கேட்டுட்ருக்கீங்கன்றனால ரோபோவாக் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றதுக்காக மறுபடியும் அதை வந்து நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரோபோவாக் பார்த்திங்கன்னா தரம் மட்டும்தான் கூட்டும், மற்றபடி வீட்டோட மற்ற இடங்களை வந்து டஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வேக்கம் கிளீனர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். முக்கியமாக சோஃபா, ஜன்னல், பெட்டெல்லாம் டஸ்ட் பண்ணும் இல்லையா, அதனால் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப் ரெசிபி பார்க்கலாம். பாலக்கீரை வச்சு நான் ஒரு சூப் செய்கிறேன். பாலக்கீரை சுத்தம் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், பூண்டு, மிளகு, அப்புறம் சீரகம். இது வந்து சூப் மேக்கரில் தான் செய்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சூப் மேக்கர்லாம் சொன்னப்போ நிறைய பேர் வந்து அதில் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் இதில் கீரை சூப் செஞ்சு காட்டுங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து இதில் டொமேட்டோ சூப் ரெண்டு தடவை செஞ்சு காட்டிட்டேன், மஷ்ரூம் சூப் செஞ்சு காட்டியிருக்கேன், வெஜிடபிள் சூப்பும் இதில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன். முக்கியமாக பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த சூப் மேக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக சொல்வேன். சப்போஸ் டயாபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு கீரை சூப் இதில் எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இன்கிரியன்ட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு அதுலேயே வாட்டர் லெவல் கொடுத்துருப்பாங்க, அந்த லெவலுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம சும்மா ஆன் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த சூப் மேக்கர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே குக் பண்ணுது, குக் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அரைச்சிருது, நல்லா ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்குது. ஸ்மூத் ஆப்ஷனில் நம்ம வைக்கும் போது அதுக்கப்புறமா மறுபடியும் குக் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து வடிகட்டி அப்புறமா மிக்சியில் அரைச்சி மறுபடியும் குக் பண்ணுறது அந்த மாதிரி வெசல் வாஷிங்கான விஷயங்கள் இதில் இல்லை. டைமும் ரொம்ப சேவ் ஆகுது. பெருசாக கரண்ட் பில்லாம் எனக்கு ஜாஸ்தியாக வந்த மாதிரி தெரியல. இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து நோ கரண்ட் பில், ஒரு ஸ்கீமில் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணனால எங்களுக்கு ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸாக கரண்ட் பில் வரதில்லை. அதனால் எனக்கு கரண்ட் பில்லில் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியுமான்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆப்ஷனில் வச்சு ஒரு 20 மினிட்ஸில் வந்து சூப்பரான பாலக் சூப் கொடுத்துருச்சு. பாலக் சூப் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த சூப் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும், நம்ம வெஜிடபிள் சூப் மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அது கூடயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருங்கை கீரை வச்சு சூப் போடலாம், பெரிய நெல்லிக்காயை வந்து கொட்டை எடுத்துட்டு பெரிய நெல்லிக்காய் சூப் போடலாம், பீட்ரூட் சூப்பெல்லாம் வந்து இதில் ஈஸியாக செய்யலாம். நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பீட்ரூட் சூப் செய்யலாம். இன்னொரு வீடியோவில் நான் பீட்ரூட் சூப் ரெசிபி வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த சூப் மேக்கரோட பர்ச்சேஸ் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.
இந்த சூப் மேக்கர் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்தே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நானும் ஜீவனும் சூப் எடுத்துக்கிறோம். வீக் டேஸில் ஒரு சூப்பு, வீக்கெண்ட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு தரேன். ஜீவன் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு போகவே மாட்டான், நான் கொடுத்து விட்டாலும் சாப்பிடாமல் திரும்பி கொண்டு வந்துட்டுருக்கான். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டுட்ருக்கேன். இது வந்து ஒரு நாள் நான் ட்ரை பண்ண ஒரு ரெசிபி. நார்மலாக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் பாலில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணி முட்டை கலந்துட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுவோம். இந்த மேகியோட மேஜிக் மசாலா சாச்சட்ஸ் வந்து தனியாக கிடைக்கும், நான் பிக் பாஸ்கெட் கிராசரி விலாகில் கூட உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு சாச்சட் ஓப்பன் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு, ஐ மீன் பாலில், அதாவது பால் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும், ரொம்ப ஆறின பால்லாம் உங்களுக்கு கரையாது. வார்ம் டெம்பரேச்சர் இருக்கிற பாலில் வந்து சர்க்கரை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா மிக்ஸை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறமா 3 எக்கு வந்து உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. அது வந்து ஒரு நாள் சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீவன் வந்து கண்டிப்பாக அது அடுத்த நாள் லஞ்ச் பாக்ஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்ப்பீங்க. கண்டிப்பாக அது ரைஸ் வெரைட்டி இல்லை, இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. ஜீவனுக்கு நான் என்ன கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்ட சொல்லி கேட்டனால நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 2 ரெசிபி பார்க்கும்போதே ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டேருந்து எனக்கு வர நியூஸ் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இப்போது ரீசெண்டாக வந்து ஹஸ்பண்டை பிரியற முடிவு எடுத்திருக்காங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க, அவங்க வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் அப்ளை பண்ணுற முடிவில் வந்து அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இங்கே பெங்களூரில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூரில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு 4 மாதம் ஸ்கூலில் இருக்குது. ஸோ இப்போ திடீர்னு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அது யார் மேலே தப்பு அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறக்கு நாம் யாரோ, ஐ மீன் நான் யாரோ தேர்ட் பர்சனாக நம்ம அதில் தலையிடவே முடியாது. அவங்க யாரும் நம்மக்கிட்ட வந்து பிரியட்டுமா வேண்டாமா அப்படிலாம் கேட்கல. பட் என்னோடய ஒரே கன்சர்ன், ஏன்னா அவங்க இங்கேருந்து போனதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, என்னோடய ஒரே கன்சர்ன் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட படிப்பு என்னாகும். படிப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பிரச்சனை நல்லா டக்குன்னு ஒரு முடிவெடுத்து 4 மந்த்ஸ் வந்து ஸ்கூல் வந்து இருக்கும்போது இப்போ கிளம்பி போனனால அந்த படிப்பு வந்து பாதிலேயே நின்றுடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு ஏப்ரல் மே வெக்கேஷன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு இயரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா போயிட்டு அப்புறமா ஒரு முடிவு எடுத்தால் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு விஷயம், நான் அவங்கக்கிட்ட பேசினப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாங்க. படித்து என்ன ஆகப்போகுது, இப்போ நான் மட்டும் படித்து என்ன பண்ணுறேன், வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா படிப்பெல்லாம் தேவையில்லைங்க, படிப்பெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேலரியில் இருக்காரு, பட்டு குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்லாம் நான் வந்து கட்ட மாட்டேன், நீ வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க வந்து உன்னோட பொறுப்பு தான், நான் பார்த்துக்க மாட்டேன், எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் இவங்க கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இவங்க இனிமே வந்து டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணாலும் இவங்களும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்கிட்ட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை எதிர்பார்க்கல, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ 2 பேர் பிரியும்போது அந்த குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாகவே அந்த அம்மா மேலே தான் விழுகுது. ஃபினான்ஷியலாக வந்து அவங்க தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த குழந்தைங்களை வந்து காப்பாற்றுற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் வந்து அதுவே ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இஃப் சப்போஸ் பிரியறது வந்து அவங்களோட ஓன் விருப்பம், என்னோடய ஒரே கன்சர்ன் என்னென்னா அந்த குழந்தைங்கள படித்து ஆளாக்கி அவங்க அவங்களோட சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் 2 பேர்த்தோட பொறுப்புமே அந்த குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். அது மட்டும்தான் என்னோடய ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா படிப்பு தான் வாழ்க்கை, எனக்கு வந்து படிப்பெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும். இன்றைக்கி நான்லாம் இந்த லெவலுக்கு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக படிப்பு தான். ஸ்கூல் வந்து எஜுகேஷனை மட்டும் நமக்கு கொடுக்கறது இல்லை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. ஒபீடியண்ட்டாக எப்படி இருக்கணும், எப்படி அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், டீச்சர்ஸ் தான் வந்து ரெஸ்பெக்டை சொல்லி கொடுக்குறாங்க. எது வந்து லைஃப்பில் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது வந்து நம்மளோட லாங்குவேஜ் 2 தமிழ் தான் நான் படித்தது தான் கற்றுக் கொடுத்துருக்குது. பங்க்சுவாலிட்டியை கற்றுக் கொடுத்துருக்கு, கரெக்டாக கிளாஸ்க்கு டைம் போகிறது, ஐ மீன் டைமுக்கு கிளாஸ்க்கு போகிறது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, க்ளீனாக டைடியாக இருக்கிறது, யூனிஃபார்ம்லாம் நீட்டாக இல்லைன்னா எனக்கெலாம் வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். ஒபீடியண்ட்டாக இருக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும்,
பெரியவங்களை மதிக்கணும், இது எல்லாமே படிப்பு தான் கற்றுக் கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் படித்த காலேஜும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லெக்சரர்ஸ் தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன். பட் அவங்களோட இந்த முடிவு வந்து எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்தது. மேபி இந்த மாதிரி ஒரு டிப்ஸ், ஐ மீன் என்னோடய சஜஷனை வந்து நீங்கள் இஃப் சப்போஸ் ஹஸ்பண்டு பிரியற முடிவு எடுக்கும்போது இது ஒரு பாயிண்ட்டாக யோசிப்பீங்க அப்படின்றக்காக இதை நான் சொல்கிறேன். ஹஸ்பண்டை வந்து பிரியறதும் பிரியாதும் அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் அட்லீஸ்ட் குழந்தைங்களோட எஜுகேஷனை மனசில் வச்சு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதையும் முடிவு பண்ணி அதுக்கப்புறமா ஒரு சொல்யூஷனுக்கு வாங்க. சின்ன சின்ன ஈகோ கிளாஸ்லேயும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் அப்படின்ற முடிவுக்கும் வர்றாங்க. அதுவும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். பட் குழந்தைங்களோட எஜுகேஷனை மட்டும் கன்சிடர் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.